கொஞ்ச நாளுக்கு முன்னாடி துணிவு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு துணிவு படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் காசேதான் கடவுளடா அப்படிங்கிற சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக போட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த பாட்டை பாடினவர் நம்ம வைசாக். இவர் நிறைய பாட்டை பாடியிருக்காரு. லாஸ்ட்டாக சில்லா சில்லா அப்படிங்கிற சாங் எழுதினது கூட இவர் தான். ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆன டைமில் தீத்தல போய் சாங்கும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி நிறைய ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்ருந்தாங்க. இந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா லைட்டாக ரேப் கலந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜிப்ரான் வந்து இந்த ஒரு ஜானரில் மியூசிக் போடுவாரா அப்படிங்கிறது இந்த பாட்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. வழக்கம் போல் தலையோட ஷேடை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சாங் பிடிச்சிருக்கா இல்லை செகண்ட் சாங் பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சாங் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் ஜானர் அண்ட் ஆளு மாடலுமா வைப் கொடுக்குது. நிறைய பேர் இந்த ஒரு பாட்டை நம்ம இப்போ தான் பாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் பாடலை. பட் அவர் பாடியிருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி என்னென்னா அப்டேட்டே விடாமல் வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தா தலை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அப்டேட் மேலே அப்டேட்டாக விட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. கூட நம்ம மஞ்சு வாரியரும் இந்த ஒரு பாட்டை பாடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு எங்கேயுமே அவங்க வாய்ஸ் கேட்டதா தெரியல. உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே, அத்திம்பே செத்து போல ரெண்டு சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப மூணாவது சாங்க யாரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத இப்ப மேட்ரு. அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. மதில் ராஜு வந்து ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதி தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தமிழ்நாட்டுல. அஜித் கார் சினிமா தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் ஸ்டார் இஸ் விஜய் கார். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே தப்பு. இப்போ நம்ம எப்படி ரஜினிகாந்தையும் நம்ம கமலஹாசனையும் கம்பேரே பண்ண மாட்டோம், அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கம்பேரே பண்ணக்கூடாது. தலை வந்து தனியான ட்ராக்ல இருக்காரு, தளபதி இன்னொரு தனியான ட்ராக்ல இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமே ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட் போயிட்டு தான் இருக்கு. ஏ பசங்களா, உங்களுக்கு ஏதாவது கொடுத்தனுப்புங்களா? ஐயா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த ஒரு சாங் இருக்கா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.